இன்றைக்கி நம்ம சீஸ் மிளகு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி, குழந்தைகள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி ஆனால் எந்த குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக அரைச்சி வச்ச தோசை மாவே போதும். தோசை மாவை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து நார்மல் தோசை மாதிரி நம்ம தோசை சட்டியில் ஊற்றிக்கிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றிட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மிளகு பொடி இருந்தால் அதை நம்ம வந்து தூவிக்கலாம். எப்போவுமே வறுத்து நம்ம மிளகு பொடி வந்து அரைச்சி வச்சிடணும் அப்படின்னா நிறைய இதில் யூஸ் ஆகிக்கிடும். ஸோ வறுத்து அரைச்சி வச்சு பொடி இது. இது நமக்கு தேவையான லெவல் காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து இதை தூவி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மொசரோலா சீஸ் ஆட் பண்ணலாம், இல்லை செடார் சீஸ் எதனாலும் ஆட் பண்ணலாம். எதனாலும் நம்ம சீஸை துருவி வச்சு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். என்ன வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு சீஸ் மிளகு தோசை ரெடி ஆகிடும். சட்னியெல்லாம் எந்த குழம்போடனாலும் இதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.